கடனுதவி போன்ற நிதி பயன்களை கிராமப்புற மக்கள் பெற வழிவகுக்கும் வகையில் சமித்வா என்னும் சொத்து அட்டைகள் வழங்கும் மாபெரும் திட்டத்தை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு தங்களது சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் தொடர்பான ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு வங்கிகளில் கடனுதவி போன்ற நிதி பயன்கள் பெறுவதில் சிரமங்கள் நிலவி வருகின்றன. இதனை போக்கும் வகையில் நாடு முழுவதும் சமித்வா என்ற பெயரில் சொத்து விவரங்கள் அடங்கிய அட்டை வழங்கும் மாபெரும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். சொத்து அட்டை பெறும் பயனாளிகள் அதனை காண்பித்து வங்கிகளில் கடனுதவி நிதிச்சலுகை போன்றவற்றை பெற முடியும். உத்தரப்பிரதேசத்தில் 346 கிராமங்கள், ஹரியானாவில் 221 கிராமங்கள், மகாராஷ்டிராத்தில் 100 கிராமங்கள் உட்பட மொத்தம் 763 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இன்று பிரதமர் தொடங்கி வைக்கும் திட்டத்தின் மூலம் சொத்து அட்டையை பெறுகின்றனர். சம்பந்தப்பட்ட பயனாளிகளின் கைபேசி எண்ணுக்கு சொத்து அட்டை தொடர்பான குறுந்தகவல் அனுப்பப்பட்டு அதன் மூலம் இணையதள இணைப்பு அனுப்பப்படும். அதிலிருந்து சொத்து விவர அட்டையின் நகலை பயனாளிகள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். படிப்படியாக மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு சொத்து விவர அட்டையை நேரடியாக வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவாமித்வா சொத்து அட்டை திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்த திட்டம் நாட்டின் கிராமப்புற மக்கள் வாழ்க்கையில் வரலாற்றை சிறப்புமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார். சொத்து அட்டை பெறும் பயனாளிகளுக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இன்று 100,000 பேருக்கு தங்களது சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். जिन 1,00,000 लोगों को अपने घरों का स्वामित्व पत्र या प्रॉपर्टी कार्ड मिला है, जिन्होंने अपना कार्ड डाउनलोड किया है, ऐसे इन 1,00,000 परिवारों को मैं आज बहुत बहुत बधाई देता हूं। आज जब आप परिवार के साथ बैठोगे, शाम को जब खाना खाते होंगे, तो मुझे पता है कि पहले कभी इतनी खुशी नहीं हुई होगी जितनी आज आपको होगी। आप अपने बच्चों को गर्व से बता सकोगे कि देखिए, अब हम विश्वास से कह सकते हैं कि आपकी प्रॉपर्टी है, आपको ये विरासत में मिलेगी। நிகழ்ச்சியின் போது கிராமப்புற பயனாளிகள் சிலருடனும் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் கலந்துரையாடினார். सर, इससे हम अपना कर्ज ले सकते हैं बैंक द्वारा और व्यवसाय अपना बढ़ा सकते हैं, दुकान। आपको पूरा विश्वास है कि बैंक में आप कागज दिखा करके पैसे ले सकते हैं आप? हाँ साहब, विश्वास हो गया सर। इस योजना का कोई भी दुरुपयोग नहीं कर सकता है। जब लोगों को मालिकाना हक मिल जाएगा तो उसे कोई इसमें दावा नहीं कर सकते हैं। பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.